திருப்பதி திருமலைக்கு தரிசனம் செல்லும் பக்தர்களுக்கு கீழ்த்திருப்பதியில் அன்றைய தினத்துக்கான இலவச தரிசன டிக்கெட் அன்றே வழங்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென ஒரு புதிய மாற்றமாக இன்று மாலை முதல் நாளைய டிக்கெட்டுகளும் இன்றே வழங்கப்பட்டு வருகிறது. சோதனை அடிப்படையில் இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் இதே நடைமுறை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் தொடர்பாக தேவஸ்தானம் சார்பில் எந்த முன்னறிவிப்பும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த புதிய மாற்றம் சனி ஞாயிறு விடுமுறை தினத்துக்கு மட்டுமா என்று தெரியவில்லை. இன்று ஜனவரி 20 மாலை 6:30 நிலவரப்படி ஜனவரி 21 9,000 டிக்கெட்டுகள் மீதி இருந்த நிலையில் தற்பொழுது 8:45 நிலவரப்படி 7,000 டிக்கெட்டுகள் மீதி இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. கீழ்த்திருப்பதியில் இதுவரை தினமும் அதிகாலை 3 முதல் 5 டிக்கெட் கொடுக்க தொடங்கி அன்றைய தினத்துக்கான மொத்த டிக்கெட்டுகள் தீரும் வரை கொடுத்து வந்தார்கள். இந்த டிக்கெட்டை பெற பக்தர்கள் அதிகாலை 3 முன்பிருந்தே கவுண்டர்களில் லைனில் நின்று காத்திருந்து டிக்கெட் பெற்று வருகிறார்கள். இந்த டிக்கெட்டுகள் அதிக கூட்டம் வரும் ஒரு சில நாட்களில் காலை 8 தீர்ந்து விடுகின்றன. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் மேல் திருப்பதியான திருமலை சென்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்தில் தரிசனம் பெற்று வருகிறார்கள். 2 வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக சென்று இந்த டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் பெறும் பக்தர்கள் அதிக நேரம் காத்திருந்துதான் தரிசனம் பெற முடிகிறது. ஆனால் இலவச தரிசன டிக்கெட் வாங்கி செல்லும் போது 3 முதல் 5 நேரத்திலேயே தரிசனம் பார்க்க முடிவதால் பக்தர்கள் இந்த இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கி தரிசனம் பார்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த நிலையில் இலவச தரிசன டிக்கெட் தீர்ந்து விடும்போது அடுத்த இலவச தரிசன டிக்கெட் மறுநாள் தான் வழங்கப்படுவதால் டிக்கெட் வாங்கி தரிசனம் செல்ல நினைக்கும் சில பக்தர்களுக்கு அது சிரமத்தை கொடுக்கிறது. அப்படி டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்க்க நினைக்கும் பக்தர்களுக்கு நாளைய டிக்கெட் இன்றே கொடுக்க தொடங்கி இருப்பது ஒரு புதிய முயற்சி எனலாம். நாளைய டிக்கெட் இன்றே கொடுத்து விட்டால் நாளை வழக்கமாக டிக்கெட் வாங்க வரும் பக்தர்களுக்கு டிக்கெட் மீதி இருக்குமா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அதற்காகத்தான் இன்று வழங்கப்படும் நாளைய டிக்கெட்டுகளில் நாளை அதிகாலை 4, 5, 6, 7 மணிகளுக்கான தரிசன ஸ்லாட் உள்ள டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. நாளை அதிகாலை முதல் வழக்கம் போல டிக்கெட் வாங்க செல்லும் பக்தர்களுக்கு நாளை மதியம் 12 முதலான தரிசன ஸ்லாட் உள்ள டிக்கெட்டுகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடி இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் இடங்கள் கீழ்த்திருப்பதியில் மெயின் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்புறம் உள்ள கோவிந்தராஜசுவாமி 2 சத்திரம், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ். கீழ்த்திருப்பதியில் தினமும் வழங்கப்படும் இந்த இலவச தரிசன டிக்கெட்டை தரிசனம் பெறச் செல்லும் ஒவ்வொருவரும் லைனில் நின்று தங்களது ஆதார் கார்டை காண்பித்து பெற்றுக்கொள்ளலாம். 12 உட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை. அந்த குழந்தைகளின் ஆதார் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு வயதுக்கான சான்றிதழ் எடுத்து சென்றாலே போதும். ஆதார் கார்டை பயன்படுத்தி ஒரு முறை இலவச தரிசன டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்த்து விட்டால் பிறகு 30 கழித்துதான் அதே ஆதார் கார்டை பயன்படுத்தி இலவச தரிசன டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருப்பதி செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்து ஆதரவு வழங்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.